சார்ஜ் ஏறி லைட் ஏறியும். இது வந்து எப்படி பொருத்தணும்னா செடியில வந்து செடிக்கு மேல வந்து அஞ்சு அடி மண்ல இருந்து அஞ்சு அடி உயரத்துல குச்சி நட்டுணும். குச்சி நட்டிட்டு இந்த பொறியை வந்து மாட்டிவிட்டோம்னா சார்ஜ் சோலார் மூலமா சார்ஜ் தானா ஏறிக்கும். நம்ம கரண்ட் கிரண்டு எதுவும் கொடுக்க தேவையில்ல. அதே மாதிரி இது வந்து சோப்பு தண்ணி, சோப்பு தண்ணி நம்ம இதில் ஊற்றி வச்சிட்டோம்னா இந்த பக்கெட்டு கீழே இருக்க பக்கெட்டில் இப்படி ஊற்றி வந்து இதில் உழுவும் போது இது செத்துடும். இரவு நேரத்தில் எல்லாம் எந்தெந்த பூச்சி பறக்குதோ எல்லா பூச்சியும் இதில் கண்ட்ரோல் பண்ணலாம், கட்டுப்படுத்தலாம். அது இல்லாமல் வந்து எல்லா பயிருக்கும் காய்கறி, அது இல்லாமல் மற்ற எல்லா பயிருக்குமே வந்து இந்த தானியங்கி ஒளிப்பொறி நம்ம ஏக்கருக்கு ரெண்டு தானியங்கி ஒளிப்பொறி வந்து செட் பண்ணோம் பொருத்தணும். அது வந்து பார்த்திங்கன்னா ஏற்றணும், மறுநாள் காலைல வந்து எடுத்து ஆறு மணிலேருந்து பத்து மணி வரைக்கும் வச்சுருந்து திரும்பி ஆஃப் பண்ணி வச்சிடணும். இது வந்து சாதா தானியங்கி ஒளிப்பறினால அதுவே ஆஃப் ஆயிடும், சென்சார் இருக்கு அதனால அதே ஆஃப்